Hi friends, welcome to JFM channel. இன்னைக்கு வந்து நான் நைட்டு டின்னருக்கு வந்து பருப்பு அடை செய்யலாம்னு நினச்சிட்ருக்கேன். எப்போவாவது நமக்கு இட்லி மாவு இல்லை அப்படின்னும் போது கிரைண்டர் எடுத்து போட்டு அரைக்கணும் அப்படின்னா சரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக ஒரு நைட்டுக்கு ஒரு மார்னிங்க்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இந்த இந்த அடை கரெக்டாக இருக்கும் எங்கள் வீட்டுக்கு. இது வந்து எப்படின்னா இந்த கப்பில் நான் வந்து ஒரு அழாக்கு மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து நாலு பருப்பும், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, இந்த நாலு பருப்பும் கால் 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 அழாக்காக வந்து ஒரு அழாக் ஃபுல்லாக அதாவது குவிச்சு எடுத்திருக்கேன். இது இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். நான் காலையில் எடுக்கும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான். இப்போ இதை வந்து நம்ம கழுவிட்டு ஊற போட்டுருவோம். ஒரு நல்ல ஒரு 2 hours ஊறணும் இது. இது கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு 7-8 காஞ்ச மிளகாய், பெருங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு ஊற போடணும். நல்லா கழுவிட்டு இது எல்லாத்தையும் ஊற போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயன்றதுனால நான் இது கூடவே ஊற போட்டுடுறேன். ஒரு 2 மணி நேரம் ஊறின உடனே நம்ம மிக்சியிலேயே இதை அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நைட்டு ஊற்றலாம். இதை நைட்டு வந்து இதுக்கு தேவையான ஒரு லைட்டாக காரம் இல்லாமல் தேங்காய் சட்னி இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா வெண்ணையும் வெல்லமும் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ இதை கழுவிட்டு வந்து காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் நான் இது. இது ஒரு 2 hours ஊறணும். அதுக்கு முன்னாடி பெருங்காயம், காஞ்ச மிளகாயும் இதிலே போட்டுடலாம். பெருங்காய கட்டி ஒரு 3 போட்டுடுறேன். ஏன்னா நான் இந்த ஊற வச்ச தண்ணியே அரைச்சிட்டு அதிலே கரைச்சி ஊற்றிப்பேன். ஒரு 7-8 மிளகாய் போட்டுடலாம். எல்லாம் ஊறிட்டுருக்கட்டும். 9 மிளகாய் ஊற போட்டிருக்கேன். இது அரைக்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு நான். எல்லாம் ஊறிச்சு, எல்லாத்தையும் அரைச்சி வச்சிடலாம். பெருங்காய வாசனையா தண்ணி வச்சு அரைக்கணும். ரொம்பவும் நைஸா அரைக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு கோர்ஸாக இருந்தால் போதும். ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு கோர்ஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இதில் ஊற்றி நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இன்னொரு ட்ரிப்பு போட வேண்டியிருக்கு. போட்டு எல்லாத்தையும் ஊற்றிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு இந்த டப்பாவில் இப்போ மூடி வச்சுடுவேன் நான். மூடி வச்சுடுவேன். நைட்டுக்கு இதை எடுத்து நம்ம கலந்து இன்னொரு டப்பாவில் எடுத்துக்கிட்டு நைட்டுக்கு ஊற்றிக்கலாம். மிச்சத்தை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் யூஸ் பண்ணிக்குவேன். எங்கள் 3 பேருக்கு இது தாராளமாக வரும். நைட்டுக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 2 வேளைக்கும். எப்போவாவது மாவு அரைக்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம இந்த மாதிரி அவசரத்துக்கு செஞ்சுக்கலாம். மிக்சிலேயே அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், நான் முதல்ல இது கிரைண்டரில் அரைச்சிட்டு இருந்தேன். அதை விட இது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நாளைக்கு தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அடையை. மாவு எடுத்து இப்போ நைட்டுக்கு ஊற்றுறதுக்கு கொஞ்சம் அள்ளி போட்டு வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து இதில் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நான் உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வாசனைக்கு இப்போ ஜீரகம் கொஞ்சம் போடணும். கருவேப்பிலை ஏன் இவ்வளோ பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன்னா, நான் வந்து இது ஜென்ரலாகவே இப்போ அடைனா கொஞ்சம் தடி தடியாக தான் ஊற்றுவாங்க. நான் அந்த மாதிரி ஊற்ற மாட்டேன். ஓரளவுக்கு நல்லா மெல்லிசாகவே ஊற்றிடுவேன். அப்புறம் அந்த வாயிலெல்லாம் அடிப்படாமல் மொறு மொறுன்னு வரும். என் பையனுக்கு அப்படி தான் பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி மெல்லிசாக ஊற்றுவேன். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஜீரகம் 1 ஸ்பூன் போடலாம். எல்லாம் போட்டுட்டு
இந்த ஜாரு அரைச்சி வச்ச தண்ணி கழுவ ஜாரை கழுவி வச்ச தண்ணி இருந்தது, இது தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு கரைச்சிப்பேன் நான். இந்த இதில் தான் பொடியாக நான் கட் பண்ணி போட்டுட்டேன். இது கருவேப்பிலையை ரவ்வா அடுப்பில் வச்சுருக்கேன் நான். சிம்மில் இருக்குது, கொஞ்சம் காயட்டும். காஞ்ச உடனே தோசை ஊற்றலாம். ஊற்றியாச்சு, வேகட்டும். மூட வேண்டாம், கொஞ்சம் ஒன்று கூட தவா சூடாகணும். சூடானவுடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம தோசைக்கெலாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றுவேன். பாருங்க, பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு. தோசை பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு. இந்த கேமராவில் எப்படி இருக்கு, ஆனால் நேரில் ரொம்ப அழகாக இருக்கு இந்த தோசை. அடுத்த தோசை ஊற்றி தேய்ச்சிட்டேன், ஆனால் நான் ஆன் பண்ண மறந்துட்டேன் கேமராவை. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னியோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அருமை. எப்படி இருக்கு பாருங்கள். அடை வந்து இது மாதிரி இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக தான் ஊற்றுவாங்க. ஆனால் நான் வந்து இது மாதிரி ஊற்றுனா என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான், அதுக்காக தான் இந்த மாதிரி மொறு மொறுன்னு சொல்கிறது. பெருங்காய வாசனை காரம் எல்லாமே நல்லாயிருக்கும். கூட இதுக்கு வந்து தொட்டுக்கவே தேவையில்லை. வேணும்னா கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டு தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டோம்னா போதும். ஆனால் நான் இன்றைக்கி சட்னி வைக்கல, வெல்லமும் வெண்ணையும் தான் நாங்கள் தொட்டு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எப்போவாவது டிஃபன் மாவு இல்லாத நேரத்தில் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ ஊற வச்சு மிக்சிலேயே போட்டு எடுத்துக்கிட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டி நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய். ரெண்டாவது தோசையும் அதே மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. எல்லா தோசையும் இதே மாதிரி தான் வரும். அதனால் கண்டிப்பாக இந்த தோசை உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.